வணக்கம். இன்றைய விருச்சம் விரைவு செய்திகள் வாசிப்பது ஸ்ரீ சங்கரி. பொறியியல் மாணவர்களுக்கான மறுதேர்வு மற்றும் ஏப்ரல் மே மாதத்திற்கான செமஸ்டர் தேர்வுகள் ஆஃப்லைன் முறையில் நடைபெறும் என அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. கடந்த ஒரு வார ஊரடங்கால் கொரோனா எண்ணிக்கை ஓரளவு குறைந்து வருகிறது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழகத்தில் கொரோனா பாதிப்பை கட்டுக்குள் கொண்டுவர தளர்வுகளற்ற முழு ஊரடங்கு வரும் ஜூன் 7 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தடுப்பு ஆய்வுக்காக நாளை கோவை வரும் தன்னை வரவேற்க யாரும் வர வேண்டாம் என திமுக நிர்வாகிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் 12 IPS அதிகாரிகளை பணியிடை மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. கொரோனா வைரஸ் பாதிப்பால் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு தமிழக அரசு சார்பில் தலா ரூபாய் 500,000 வைப்புத் தொகையாக வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கொரோனா நோயாளிகளுக்கு அவசர காலத்தில் தேவைப்படும் கையடக்க ஆக்ஸிஜன் சிலிண்டர்கள் கேரளாவில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. கொரோனா சிகிச்சைக்காக தமிழகத்தில் 50 சித்த மருத்துவ சிகிச்சை மையங்கள் திறக்கப்பட்டுள்ளதாக இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். இந்தியாவின் புதிய டிஜிட்டல் கொள்கைகளை முழுமையாக ஏற்றுக்கொள்வதாக ஃபேஸ்புக், கூகுள், வாட்ஸ்அப் ஆகிய நிறுவனங்கள் ஒப்புதல் அளித்துள்ளன. இந்தியாவில் கடந்த மாதத்துடன் ஒப்பிடுகையில் மே மாதத்தில் சுங்கச்சாவடி வசூல் 25-30% குறையும் என ICRA தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 8 மாவட்டங்களை தவிர பிற மாவட்டங்களில் ஏற்றுமதி நிறுவனங்கள் செயல்பட தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது. சிக்கன் முட்டைகளை இ காமர்ஸ் மூலம் விற்பனை செய்ய அனுமதி அளிக்குமாறு காவல் ஆணையருக்கு கால்நடைத்துறை முதன்மை செயலாளர் கடிதம் எழுதியுள்ளார். மீதமுள்ள IPL போட்டிகள் ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெறும் என BCCI துணைத் தலைவர் ராஜீவ் சுக்லா தெரிவித்துள்ளார். வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தில் 5 மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள இணைப்பில் இருங்கள் www.viruchamtv.com, விருச்சம் FM மற்றும் உங்கள் விருச்சம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.